சட்டத்திற்கு உட்பட்டு சர்வதேச பாதுகாப்பு கட்டமைப்பை வெளிப்படைத்தன்மையுடன் மேம்படுத்த வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அமைப்பு ரீதியிலான நடவடிக்கைகள் தேவை என்று கூறினார். அனைத்து விதமான தீவிரவாதத்தையும் இந்தியா எதிர்ப்பதாகவும் தீவிரவாத செயல்களுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்வதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். சர்வதேச அளவில் தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளுக்கு இடையே செயல் திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த அமைப்பின் பிராந்திய தீவிரவாத எதிர்ப்பு கட்டமைப்பை இந்தியா வரவேற்பதாகவும் இந்த அமைப்புடன் இணைந்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளுக்கு இடையே அமைதி மற்றும் நிலைத்தன்மை ஏற்படவும் இப்பிராந்தியத்தின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் கூட்டமைப்பு நாடுகளுக்கு இடையே நம்பிக்கையும் இலகுவான போக்கும் தேவை என்று அவர் கூறினார். சர்வதேச சட்டங்களை மதித்து இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு மற்றும் அமைதி நிலவ வேண்டும் என்றும் அவர் கூறினார். எல்லை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார். ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்படுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் பாரசீக வளைகுடாவில் தற்போதுள்ள நிலைமையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அரபு நாடுகள் தங்களுக்கு இடையேயான விவகாரங்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.